சிம்மர்ஸ் கிச்சன்ல என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம் வாங்க. சின்ன பனானா போட்டிருக்கேன், வெள்ளைப்பாகு குத்துறேன். வெள்ளைப்பாகு ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்கோம் நாங்கள், அதை சேர்க்கணும். இதுடன் ரெண்டு ஏலக்காய் சேர்க்கிறேன். அரைச்ச பனானா விழுதை சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் நெய் குத்தி நல்லா கலக்கி கை கலரணும். பிடிக்காமன்னா பனானா கைவிடாமல் கலர்னா பனானா அல்வா ரெடி ஆகிடும். பனானா அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை பிரெட் ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ணலாம், ஸ்மூத்திக்கு போட்டு இது பண்ணிக்கு ஸ்மூத்தி பண்ணலாம், வேறு ஸ்வீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு ஸ்மூத்திக்கு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி ஸ்மூத்தி பண்ணால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்.